சரி, வருமான வரி சோதனை எல்லார் வீட்லையும் போடுறீங்க. எவ்வளவு சொத்து ஆவணங்களை எடுத்தீங்க? பணமா எவ்வளவு எடுத்தீங்க? மக்கள் காசுல தான் சம்பளம் வாங்குறீங்க. மக்கள் பணத்தை திருடி முறைகேடாக சேமிச்சு வச்சிருக்காங்கன்னு தானே நீங்க ரைடு போறீங்க, சோதிக்க போறீங்க. அதை எடுத்து வந்து மக்களுக்கு முன்பு ஏன் இதுவரை ஒரு தடவை கூட சொல்லல? இவ்வளவு எடுத்தவங்க பணமா, இவ்வளவு சொத்து ஆவணம் இருக்குங்க, முறைகேடா சேமிச்சு வச்ச சொத்து ஆவணங்கள், ஒரு தடவை கூட சொல்லல. ஏன் ஏன்? அது வருமான வரி சோதனை இல்ல, வசூல் வேட்டை. அங்க போறது 1000 கோடி எடுத்து இல்ல, 10% 10 விழுக்காடு தண்டம் உனக்கு பெனால்டி, எங்களுக்கு எவ்வளவு? எப்படி இது ஒரு அரசு, இது ஒரு ஆட்சி முறை. இதுக்கு வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி நாமளும் கொடுமை. எவ்வளவு பெருமையோடு வாழ்ந்த நமது மக்கள். இப்ப பார்த்தா பாராளுமன்ற கட்டடத்தை திறக்கிறாரு, அதுக்கு சோழன் செங்கோலை குண்டி, சோழ மன்னர்களின் செங்கோலை குண்டி வைக்கிறார். அது உண்மையிலே எங்க பாட்டன் அருண்மொழி சோழனும் அரசேந்திர சோழனும் அந்த செங்கோலை வச்சு தான் ஆண்டானா? அந்த செங்கோலை அவங்க கையில கொடுக்குறாங்க, உம்மிடி பங்காரில் செஞ்சிச்சு. உம்மிடி பங்காருன்னு ஒரு நகை கடை இருக்கு, அதுல அவன் செஞ்ச வேணா நீ சோழன் செங்கோல்னு சொல்லாத, உம்மிடி பங்காரு செங்கோலன்னு சொல்லு, செங்கோல்னு சொல்லு. என்ன எங்க பாட்டை மாதிரி நீ ஆட்சி செய்ய புரியல? அவன் முடியாட்சி காலத்தில் குடியாட்சி செய்தவன், குடவோலை முறையில் தேர்தல் நடத்தினவன். நீங்க அப்படியா? அப்படி அவங்க ஆட்சி இருக்கு? நீங்க குடியாட்சி காலத்தில் முடியாட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். கொடுங்கோன்மை ஆட்சி, சர்வாதிகார ஆட்சின்னு கூட சொல்ல முடியாது, கொடுங்கோன்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதுல பெருமை வேற. ஆதினங்கள் தேவாரம் பாடி கையளிக்க இருக்கிறார்கள், எங்கள் பாட்டனின் செங்கோலை உங்களுக்கு கைகளில் தரும்போது தேவாரம் பாடுகிறார்கள் பெருமக்களே. அதே எங்கள் அருமை பெரும்பாட்டின் அருண்மொழி சோழன் கட்டிய கோயிலுக்குள்ளே, பெருவுடையார் கோயிலுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் வேண்டாம், ஒரே ஒரு நாளாவது தேவாரம் பாட சொல்லுங்கள். அவன் செங்கோலை பாராளுமன்றத்துக்குள் வைக்கிற பெருமக்களே, அந்த பெருவுடையார் கோயிலை கட்டி என் பாட்டன் வாயில் காவலன் போல, வாட்ச்மேன் போல அந்த கோயில் வாசலில நிற்கிறான். அவன் சிலையத்துக்கு நல்ல அப்பனுக்கு பிறந்தவன், கோயிலுக்குள்ள விட பாப்போம். ஏன்னா வச்சா நீ செத்து போயிருவ, ஒரு பயம். ஆனால் அவன் பேரன் நான் வந்து தூக்கி நேரா உள்ள பாப்பேன். தங்கச்சி காளியம்மா கூட குறிப்பிடிச்சு வரங்க, அந்த குருக்கள் பயந்துட்டாரு. சீமான், யாருமே தலைவாசல் வெளியே வரமாட்டாங்க சீமான், நீங்க என்ன சீமான் அப்படி? ஏங்க அது என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் பிரச்சனைங்க, பாட்டனுக்கும் பேரனுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க பூஜை பெண்டு கொடுங்க. என்ன இப்படி இப்படி சொல்லிட்டீங்க? ஒண்ணு இல்லை, நீங்க வேற போறீங்க, அடுத்த வருஷம் வருவேன் பாருங்க. ஒரு நம்பிக்கை. பகுத்தறிவு திலகம் ஐயா கருணாநிதி அவர்களே கோயிலுக்குள்ள போகல, பக்கத்துல கோயில் மாதிரி ஒரு செட்டு போட்டு அதுலதான் 1000வது விழாவை நடத்தினார். உள்ள போகலையே பயம், போகாதனால இப்ப உயிரோடு இருக்காரு. என்ன தேவை ஒண்ணு பண்ணிட்டு அலைவாங்கிறீங்க? இப்ப ஓர ஆண்டுக்கு அவர் பிறந்த நாள் கொண்டாட்டம் June 6 இருந்து நீங்க எல்லாம் திண்டாடி சாக போறீங்க. தெருவுக்கு ஒரு மார்பளவு சிலை, மாவட்டத்துக்கு ஒரு சிலை, பச்சாவுக்கு உங்க வீட்டுல கொதிக்கும் ஓலை. என்னது என்னதான்டா எழுதிருச்சு அந்த பேனான்னு கேட்டா பதில் இல்லை. இதுவரை காகிதத்தில் எழுதிச்சா நீ காற்றில் எழுதுமா? அதுல ஒரு பைத்தியக்காரன் சொல்லியிருக்கான், அந்த பேனாவுக்குள்ள சீனாவை கண்காணிக்கிற கேமரா வைக்க போறாங்க, அதனாலதான் சீமான் பதட்டம் அடைகிறார். ஒருத்தர் ரெண்டு பேர் ஊர்ல பைத்தியமா இருப்பாங்க, எல்லாருமே பைத்தியமா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுல ஒரு ஒரு அறிஞன் சொல்றான், பைத்தியக்காரர்கள் இருக்கிற சபையில போய் உட்கார்ந்துக்கிட்டு நீ என்ன அறிவா பேசினாலும் நீனும் பைத்தியக்காரனைத்தான் மதிக்கப்படுவ, அதனால கொஞ்சம் தள்ளி நிக்கணும். இதனாலதான் பாரதி கோவப்பட்டான். நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் கோயிலுக்கு போய் என்ன பண்ணுவோம்? அப்பா முருகா, கைகாலுக்கு நல்ல சுகத்தக்கூடியா, நல்ல புத்திய குடியா, ஐயா நல்ல அறிவு குடியா, எனக்கு காட்டுல நல்லா வெள்ளாமை குடியா, இப்படிதான் கேட்போம். ஒருத்தன் ஒருவர்னு போனேன், சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிக அறிவுடன் ஏன் படைத்தாய்?
எதுக்கு இவ்வளவு அறிவை கொடுத்த? பூரா பையில முட்டா பையில இருக்கா, எனக்கு மட்டும் அறிவை கொடுத்துட்டா, எவனோடும் பேசுறது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது, வெறுப்பாயிட்டான். உலகத்திலே ஒருத்தன் தாங்க எனக்கு ஏன் இவ்வளவு அறிவை கொடுத்த, நீ எல்லாரும் குடுந்தாங்க இப்ப நீ ஏன் கொடுத்தாயின்னு கேட்ட ஒரே ஆள் நம்ம பெரும்பாவளை நமது பாட்டு பாரதி தான். அது மாதிரி தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. என்ன அது ஒரு பைத்தியக்கார பயில்கிட்ட நாட்டை கொடுத்து நம்ம படுற பாடு. இந்த என் தங்கச்சி சொல்லுவாண்ணே, 100 நாள் வேலை திட்டதுனால நாசமா போச்சுன்னு விவசாயம், அதை சொன்னதுனால பூரா பையில என்னை திட்டேன். அது குறிப்பா கம்யூனிஸ்டுகள் ரொம்ப திட்டுறாங்க. என்னமோ கம்யூனிஸ்ட் கோட்டை கோட்டைன்னு, அப்படிதான் திரிபுரா இருந்துச்சு, அப்படிதான் மேற்கு வங்கம் இருந்துச்சு, இப்பதெல்லாம் எங்கே போச்சு? எம்ஜிஆர் கருணாநிதி இருக்கிற காலத்தில், ஜெயலலிதா இருக்கிற போதுல, ஜெயலலிதா அம்மையார் ஆகிட்டே ஐயா கருணாநிதி அவர்கிட்ட 12 சீட்டு வாங்கினது கம்யூனிஸ்டுகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட், 12 சீட்டு வாங்கினவர்கள் ஐயா ஸ்டாலின்கிட்ட 2 சேர்ந்து 12 சீட்டு. எவ்வளவு பெரிய வளர்ச்சி பத்தியில, தனித்துவத்தை இழந்து விட்டார்கள். கம்யூனிசம் அப்படின்னா என்ன இருந்தோம்னா, கம்னு இருந்தது அமைதியா இருந்தோம், எதையும் பேச விடாது. மண் திருடுறான், மலையை திருடுறான், கார்பரேட் உள்ள வர்றான், ஏன் கம்முன்றீங்க? அதான் கம்யூனிஸ்ட், அதான் கம்யூனிஸ்ட். இன்னமும் 40 ஆட்சி செஞ்சு நாட்டை நாசமாக்கி பெருத்த ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்து வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து நாட்டை நரகமாக்கிட்டது மாதிரி என்ன ஏற்றிக்கிட்டு கிடப்பான்? டேய், நாங்கள் ஒரு வார்டு கவுன்சில் கூட வரலடா, ஒருத்தனும் வரல. அவர் தவறான வழிகளில் இளைஞரை கொண்டு போகிறார். நான் தான் பூரா பேர் வாங்க கூட்டம் முடிஞ்சுன்னு டாஸ்மார்க் போகணும்னு கூட்டிட்டு பாய்த்துக்கிறது. முதல்ல கள்ளச்சாராம்னாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் விஷச்சாராம்னாங்க, அப்புறம் மெத்தனால்னாங்க, இப்ப சைனைடுங்கிறாங்க. தஞ்சாவூர்ல செத்ததுக்கு அவர் மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு, அது விஷச்சாராயம் இல்லைங்க, சைனைட குடிச்சிட்டாங்க. வித்தது யார் ராஜா? அதனால ஏதோ குடும்ப கஷ்டம், செத்து போயிடலாம்னு நினைச்சா எலி மருந்து பால் டாலையெல்லாம் குடிக்காம எங்க விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் குடிக்கிறானோ அவனை பார்த்து குடிச்சு செத்தா 10 அது கொடுப்பாங்க. அது மீதி இருக்கிறவனாவது பொழைச்சிக்கிடுவான், அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலையை செய்யுங்க. சும்மா தூக்குள்ள தொங்குறேன், பால் டாலை குடிக்கிறேன், எலி மருந்து குடிக்கிறேன்னு அது அவசரப்பட்டுறாதிய. ஆமாம், அது ரொம்ப கவனமாக வேலையை செய்யணும். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு சிக்கிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்க. அத ஒரு ஊழல் லஞ்சம்னா நீங்க பாத்தீங்கன்னா, ஊழல் லஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க, ஊழல் ஒழிப்பா லஞ்ச தொழிப்பு, அதெல்லாம் ஒரு நொடி வேலை. ஒரு நேர்மையாளன் அதிகாரத்துக்கு வரும்போது அது ஒளிஞ்சிடும். மன்னன் எவ்வளி, குடிகள் எவ்வளி, தலைவன் எவ்வளி, தொண்டர்கள் எவ்வளி, அவ்வளவுதான். லஞ்சம் வாங்கினா ஊழல் செய்தா தொலைச்சிடுவான் தெரிஞ்சா அவன் வாங்க மாட்டான். காவலர்கள் கைவிட்டு போயிடறாங்கன்னு ஏன்னு யோசிக்கணும் நீ? அதான் ரூசோ சொல்றான், நீ ஏன்டா குற்றவாளிகளை பிடித்து தூக்கில போடுறதுல கவனம் பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை தூக்கில போடுறாங்கிறான், அதான் தீர்வாகும். நீ ஒரு உதவி ஆய்வாளருக்கு என்ன சம்பளம் கொடுக்குற? அதை வச்சுட்டு எப்படி அவன் வாழ்வான்? அவன் பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பான்? மருத்துவ செலவு எப்படி குடும்பத்துக்கு பண்ணுவான்? ஒன்றும் பண்ண முடியாது. எம்எல்ஏ என்ன வேலை செய்யறாருன்னு 1,26,000 மேல சம்பளம், அப்படிதான் தம்பி? அவன் மேசை தட்டுறதுக்கு பதிலாக சாணி தட்டினா கூட 1,000 எர்ராட்டி தட்டிடுவான். என்ன பண்றாங்க? எதுக்கு அவருக்கு இப்ப ஊதியம், அகவிலைப்படி உயர்வு, சம்பள உயர்வு? 650,000 கடன் இருக்கிற சட்டமன்றத்திற்கு, அரசுக்கு, அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு எதற்கு இவ்வளவு ஊதியம், இவ்வளவு சம்பளம் எதற்கு?